also dedicate the Neyveli New Thermal Power Project and the 709-megawatt solar power project to the nation. We welcome our Honourable Prime Minister who has arrived to grace the occasion. மேலும் இவ்விழாவிற்கு வருகை புரிந்துள்ள மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் அவர்களையும் இவ்விழா அரங்கிற்கு வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். நல் ஆளுமையில் முதலிடம், தரவரிசைகளில் முதன்மையாய் தரணி ஆளும் தமிழகத்தை மேலும் வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்லும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களையும் பெருமைமிகு இவ்விழா அரங்கிற்கு வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இவ்விழாவிற்கு வருகை புரிந்துள்ள மாண்புமிகு மத்திய பாராளுமன்ற விவகாரங்கள் மற்றும் நிலக்கரி சுரங்கங்கள் துறை அமைச்சர் அவர்களையும் இவ்விழா அரங்கிற்கு வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இவ்விழாவிற்கு வருகை புரிந்துள்ள மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களையும் மத்திய இணையமைச்சர் அவர்களையும் சீர்மிகு மாநில அமைச்சர் பெருமக்களையும் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களையும் அரசு உயர் அலுவலர்கள் மற்றும் பத்திரிகை ஊடகத்தை சார்ந்தவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களையும் மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் அவர்களையும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களையும் மாண்புமிகு மத்திய அமைச்சர் அவர்களையும் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களையும் மாண்புமிகு இணையமைச்சர் அவர்களையும் சிறப்பு விருந்தினர்கள் அனைவரையும் இவ்விழா மேடைக்கு வரவேற்பதில் We welcome the Honourable Prime Minister, the Honourable Governor, the Honourable Chief Minister, the Honourable Union Minister, the Honourable Deputy Chief Minister, the Honourable Union Minister of State and other special dignitaries to the dais. மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களுக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பொன்னாடை வழங்கி நினைவு பரிசு அளித்து கௌரவிப்பார். We request the Honourable Chief Minister to felicitate our Honourable Prime Minister with a traditional shawl and a memento. இப்போது மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களுக்கு மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்கள் பொன்னாடை வழங்கி நினைவு பரிசு அளித்து கௌரவிப்பார். We request the Honourable Deputy Chief Minister to present a traditional shawl and a memento to our Honourable Prime Minister. தற்பொழுது புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் மற்றும் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் திருவுருவ படங்களுக்கு மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்துகின்றனர். The Honourable Prime Minister and other dignitaries on the dais now pay floral tributes to the portraits of former Chief Ministers புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் and புரட்சி தலைவி அம்மா.
இப்போது தமிழ்தாய் வாழ்த்து பாட சென்னை அரசு இசை கல்லூரி மாணவிகளை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். Ladies and gentlemen, let's rise for the Tamil Thai Vaazhthu. கடலுடுத்த நிலமடந்தை கிழிலொழுகும் சீரரும் வதனமென திகழ் பரத கண்டமிடு தெக்கணமும் மதில் சிறந்த திராவிடன திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிளமை தினம் வியந்த செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே இன்றைய நாளில் பெருமைமிகு நிகழ்வில் வரவேற்புரையாற்ற தமிழக மக்களின் நலனுக்காக மிகச் சிறப்பான வரவு செலவு திட்டத்தை வழங்கிய மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களை பணிவன்புடன் அழைக்கிறோம். We invite our honorable deputy chief minister to deliver the welcome address. மக்களுக்காகவே வாழ்ந்து மக்களின் மனம் நிறைந்த மக்களின் மனம் கவர்ந்த மக்கள் தலைவர்கள் பொன்மனச்சம்மல் புரட்சி தலைவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களையும் இதய தெய்வம் புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மாவர்களையும் வணங்கி இந்த இனிய விழாவில் பங்கேற்று புதுமை திட்டங்களை நாட்டிற்கு அர்ப்பணிக்க வருகை தந்திருக்கின்ற ஓய்வறியா உழைப்பு திலகம் விடாமுயற்சியின் வித்தக செல்வம் மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களை மாண்புமிகு தமிழக ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் அவர்களை மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களை மாண்புமிகு மத்திய பாராளுமன்ற விவகாரம் நிலக்கரி மற்றும் சுரங்கத்துறை அமைச்சர் உயர் திரு பிரகலாத் ஜோஷி அவர்களை மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களை மாண்புமிகு நாடாளுமன்ற உறுப்பினர்களை மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்களை தமிழ்நாடு அரசின் தலைமைச் செயலாளர் முனைவர் திரு ராஜீவ் ரஞ்சன் அவர்களை மத்திய மாநில அரசுகளின் உயர் அலுவலர்களை பணியாளர்களை விழாவிற்கு வருகை தந்துள்ள முக்கிய பிரமுகர்களை பெரியோர்களை தாய்மார்களை சகோதர சகோதரிகளை காவல்துறை உயர் அலுவலர்களை காவலர்களை பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி நண்பர்களை உங்கள் அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கத்தை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிற இந்த இனிய விழாவிற்கு வருகை தந்திருக்கின்ற பெருமக்கள் அனைவரையும் வரவேற்கின்ற ஒரு நல்ல வாய்ப்பை எனக்கு அளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது நன்றியையும் வணக்கத்தையும் முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். விருந்தோம்பல் என்பது தமிழ் பெருங்குடி மக்கள் விரும்பி செயலாற்றும் அடிப்படை குணநலன் ஆகும். அதிலும் நமக்கு நன்மை செய்ய வருபவர்களை விரும்பி உபசரித்து போற்றி வரவேற்பது தமிழருக்கே உரிய தனிச்சிறப்பாகும். இதே மன உணர்வுடன் இரு கரங்களும் நிரம்பி கீழே வெளியும்படி எண்ணிலா திட்டங்களை அள்ளி தருக வருகை தந்திருக்கின்ற அன்னை பாரத மாதாவின் பாதமலர்களை தினம்தொழுது பணி தொடங்கும் பண்பின் பெட்டகம் வலிமிகு இந்தியாவை வளர்த்திருக்கும் புதுமை செயல்வடிவம் தமிழகத்தின் மீதும் தமிழக மக்கள் மீதும் தனியன்பு கொண்ட தனிப்பெரும் தலைவர் மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை கோடான கோடி தமிழக மக்கள் சார்பிலும் தமிழக அரசின் சார்பிலும் என் சார்பிலும் வருக 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 என மனமகிழ்ந்து மனம் நிறைந்து வரவேற்கிறேன். இட் இஸ் மை ப்ரௌட் ப்ரிவிலேஜ் டு பி பிரசன்ட் ஹியர் ஆன் திஸ் ஹிஸ்டாரிக்கல் அக்கேஷன் ஆஸ் தி ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர் விசிட்ஸ் கோயம்புத்தூர் விச் இஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் டைனமிக் சிட்டிஸ் இன் இண்டியா. தி ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர் இஸ் இனாகிரேட்டிங் அண்ட் லான்ச்சிங் மெனி இம்பார்ட்டன்ட் ப்ராஜெக்ட்ஸ் டுடே விச் வில் பெனிஃபிட் தி பீப்புள் ஆஃப் தமிழ்நாடு. First and foremost, I welcome the Honorable Prime Minister to Coimbatore and to Tamil Nadu. Sir, we are honored and the people of Tamil Nadu are greatly benefited by your visit. Tamil Nadu is basking in the
special attention that the Honorable Prime Minister is bestowing on the state. The Honorable Prime Minister shared a warm and fraternal bond with the late Honorable Chief Minister Purachi Thalavi Amma. The people of this part of the state of Tamil Nadu, that is Konkan Nadu, have been loyal supporters of Amma, and the Honorable Prime Minister's presence here also honors Amma's memory. It is an honor and privilege to cordially welcome the Honorable Prime Minister to this event with folded hands. The Honorable Governor of Tamil Nadu is a senior leader of considerable stature and provided wise counsel to Amma's government. I welcome Honorable Governor to this function. The Honorable Chief Minister, through Edappadi K. Palanchami, belongs to this part of Tamil Nadu and is a true son of the soil who has brought glory of this land. And to the people, I welcome him to this event. I heartily welcome through Prahlad Joshi, the Honorable Union Minister for Parliamentary Affairs. I also welcome all the Honorable Ministers of the Government of Tamil Nadu, senior officers of the Government of India and the Government of Tamil Nadu, and all the other dignitaries present. There are many leaders from BJP, AIADMK, and the other political parties present here today. A special welcome to all of them. I warmly welcome the representatives of the media. Above all, I welcome all the members of the public who are witnessing this momentous occasion, both in person and in electronic media. The extension, renovation, and modernization of the Lower Bhavani project is a boon to the farmers of this area. The dedication of NLC thermal power project today will considerably augment to the generation capacity in the state and cement Tamil Nadu's position as a power supply state in the future as well. Amma's government is committed to provide houses to all the homeless poor people in the state. 4,144 apartments meant for the poor constructed under the PMAY Urban by the Tamil Nadu Slum Clearance Board are being inaugurated today by the Honorable Prime Minister. It is a matter of special pride for me, as I am also the Minister for Housing and Urban Development. Some more important projects are also being inaugurated today. On this, I would like to point out that our beloved Honorable Prime Minister had always had our classical Tamil language close to his heart. During his last visit to Chennai, all of us were pleasantly surprised when Honorable Prime Minister quoted the following verses from Auvayar's works with excellent diction, like a native speaker. Varapuyara neeruyarum, neeruyara nelvuyarum, nelvuyara kudivuyarum, kudivuyara konvuyarum, kolvuyara konvuyarvan. This is in stark contrast to some political leaders in Tamil Nadu who could not even properly read out a few Tamil lines from printed text but claimed to be champions of the Tamil race. I thank the Honorable Prime Minister for visiting Coimbatore and launching all these major projects. Once again, welcome the Honorable Prime Minister, Honorable Governor, Honorable Chief Minister, Honorable Union Minister of Parliamentary Affairs, and all of you present here, Nandri Vanakkam. சிறப்பு மிக்க இந்த விழாவில் மாண்புமிகு மத்திய பாராளுமன்ற விவகாரங்கள் மற்றும் நிலக்கரி சுரங்கங்கள் துறை அமைச்சர் அவர்களை உரையாற்ற வருமாறு பணிவன்புடன் அழைக்கிறோம். We request the Honorable Union Minister for Parliamentary Affairs, Coal and Mines to address the gathering. நாண்யத்துக்கும் நம்ம காணிக்கும் மாறு பேரும் சாய் மகேந்திரா ட்ரேடர்ஸ்
హోల్సేల్ అండ్ రిటైల్ మరియు కిరాణా జనరల్ స్టోర్ మా వద్ద అన్ని రకాల నిత్యావసర సరుకులు సరసమైన ధరలకే లభించును స్వచ్ఛమైన నాణ్యమైన బియ్యంతో పాటు అన్ని వస్తువులు హోల్సేల్ మరియు రిటైల్ ధరలకు అందుబాటులో కలవు అనువైన ధరలలో నాణ్యమైన వస్తువుల కొరకు సంప్రదించండి సాయి మహేంద్ర ట్రేడర్స్ హోల్సేల్ అండ్ రిటైల్ మరియు కిరాణా జనరల్ స్టోర్ మా అడ్రస్ నాగారం 2 కీసరా మెయిన్ రోడ్ నియర్ రాంపల్లి ఎక్స్ రోడ్ కాంటాక్ట్ నెంబర్ 9247575485 మరియు 6300322583 మోస్ట్ రెస్పెక్టెడ్ ప్రైమ్ మినిస్టర్ అండ్ ది వరల్డ్స్ మోస్ట్ పాపులర్ లీడర్ శ్రీ నరేంద్ర మోదీజీ శ్రీ బన్వరిలాల్ పురోహిత్ ఆనరబుల్ గవర్నర్ ఆఫ్ తమిళనాడు శ్రీ పళనిస్వామి ఆనరబుల్ చీఫ్ మినిస్టర్ ఆఫ్ తమిళనాడు శ్రీ ఓ పన్వీర్ సెల్వం డిప్యూటీ చీఫ్ మినిస్టర్ తమిళనాడు ఆఫీసర్స్ ఆఫ్ గవర్నమెంట్ ఆఫ్ ఇండియా తమిళనాడు ఎన్ఎల్సిఐఎల్ డిస్టింగ్విష్డ్ గెస్ట్ లేడీస్ అండ్ జెంటిల్మెన్ వెన్ ప్రైమ్ మినిస్టర్ శ్రీ నరేంద్ర మోదీజీ టుక్ ఆఫీస్ ఇన్ 2014 దెర్ వేర్ హ్యూజ్ ఛాలెంజెస్ ఇన్ ది మైనింగ్ సెక్టర్ న్యూస్ పేపర్ వేర్ పెయింటెడ్ విత్ ది స్టోరీస్ ఆన్ కరప్షన్ అండ్ స్కాండల్స్ ఇన్ ది కోల్ సెక్టర్ Moreover, coal blocks for captive use allotted during the previous regime had been struck down by the Supreme Court. Since then, under the dynamic leadership of Shri Modi ji, government has taken a series of reforms to transform the entire coal sector. PM Modi ji took upon himself to clean the system from within. The government brought in a legislation where the necessary and made the policy changes to boost the transparency in the sector. Even as the world was dealing with the dark clouds of COVID pandemic, Modi ji steered the nation towards the green shoots of the hope with a belief that this crisis can be turned into an opportunity. Last year, June 18, 2020, Honorable Prime Minister launched the auction of mines for commercial coal mining. On the historic day, Indian coal sector broke free from the shackles of restriction to charter new growth of development. As Modi ji himself said on that day, commercial mining unlocked the country's social sector from lockdown of the decades. Results of the auctions were very encouraging. 19 coal mines were successfully auctioned in the first ever auctions of commercial coal mining. ₹6,656 crore annual revenue is to be earned by the state at the peak rate of the capacity level of nearly 51 million tons of per annum. Huge opportunities of employment. Commercial coal mining of coal is a step towards the making India Atmanirbhar in coal production. With the second tranche of the auction currently underway for 75 coal mines, commercial mining is laying a strong foundation for energy security in the country. Domestic coal production will receive a boost along with a large scale of employment generation and huge opportunities for investment in the sector. Whenever I talk about the coal sector, I include the lignite too, because lignite is the young form of the coal. 80% of the lignite resources of our country are in the state of Tamil Nadu. And I am happy to know that NLC India is doing a great job in catering the power demand of the country. NLC India has been growing at the fast pace, doubling its power generation capacity and mining capacity by more than 65% in last 6 years. At the same time, they have also amicably settled the revision of wages for the 9,000 regular and 15,000 contract workmen. Not only this, but a special provision for the introduction of 750 contract workmen into the regular roles of NLC India has been made this year. Today,
Neyveli new thermal station has undertaken a leap in technology at it will be the first 500 megawatt lignite based power plant in India. These two 500 megawatt lignite fired thermal power units will meet the environmental norms including 100% ash utilization. These plants are efficient and will use almost same quantity of the lignite that was used by the earlier 600 megawatt plant. More than 65% of power generated from this plant will reach Tamil Nadu. Not only this, as a Kannadiga, let me also thank you, as Karnataka will also receive the power from these plants along with the states of Kerala, Andhra Pradesh, Telangana and Puducherry. Under the Prime Minister, Shri Modi ji, the country has shown that it is agile and adaptive and ready to play a major role in new world order. When the major countries were withdrawing for their commitments made during the Paris Agreement, India was not only achieving the target but also surpassing them. We have revised the target of 175 gigawatt of renewable energy to 450 gigawatt by 2030. Not only this, India's commitment to multilateral efforts to global cooperation in climate actions are amply demonstrated by the formation of the International Solar Alliance. The fact that 89 countries have signed the framework agreement of the ISA proves that India is the voice of the region. Credit goes to the vision of dynamic leader Shri Narendra Modi ji. Today's second project, setting up of 709 megawatt capacity solar plant across the four districts of Tamil Nadu, is our contribution to his vision of harnessing sustainable energy. I would not miss this opportunity in highlighting and praising the NLC is the first CPSE to achieve 1 gigawatt renewable energy in the country. This is a great example to understand the country's energy mix. India has balanced the energy mix of fossil fuels and renewables under the leadership of Shri Modi ji. With this, I offer my best wishes to NLC and the people of Tamil Nadu. The synergy between center and state will ensure the Tamil Nadu benefit from the wide-scale reforms. We promise that state and its industry will never have to face power woes and will be an integral part of New India. Jai Hind. ஐம்பது ஆண்டு கால காவிரி பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு. வரலாற்று சிறப்புமிக்க குடிமராமத்து திட்டம் மூலம் நீர் மேலாண்மையில் இந்தியாவில் முதலிடம். மருத்துவ படிப்பில் அரசு பள்ளி மாணவர்களின் மருத்துவ கனவை நனவாக்கிய 7.5% உள் ஒதுக்கீடு. இன்று காலை சட்டப்பேரவையில் விதியின் 110 கீழ் முத்தான 2 அறிவிப்புகள் என இந்தியாவின் மற்ற மாநிலங்கள் வியந்து நோக்கும் வகையில் தமிழகத்தை முன்னேற்ற பாதையில் கொண்டு சென்று வெற்றி நடை போடும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை சிறப்புமிக்க இவ்விழாவில் சிறப்புரையாற்ற வருமாறு பணிவன்புடன் அழைக்கிறோம். We welcome our honorable chief minister to address the gathering. உழைக்கும் மக்களின் ஒப்பற்ற தாய், எங்கள் குலதெய்வம், சரித்திரம் பேசும் சாதனை தலைவி, இதயம் மாண்பு புரட்சி தலைவி அம்மா தெய்வத்தை வணங்கி, கீழ் பவானி கால்வாயை நவீனப்படுத்தும் திட்டம் மற்றும் பல்வேறு மாவட்டங்களில் கட்டி முடிக்கப்பட்டுள்ள அடுக்குமாடி குடியிருப்பு திட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை இன்றி துவக்கி வைக்கவும் அடிக்கல் நாட்டும் வரி புரிந்துள்ள மாண்பு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கின்ற மாண்புமிகு ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பற்றை ஆற்றிய மாண்புமிகு பாராளுமன்றம் விவகாரம் நிலக்கரி சுரங்கத்துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்று வரவேற்பை ஆற்றிய மாண்புமிகு துணை முதலமைச்சர்
அண்ணன் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களே, இந்த சீர்மிகு விழாவில் பங்கேற்றுள்ள மாண்புமிகு நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வளங்கள் துறை அமைச்சர் சகோதரர் திரு எஸ் வி வேலுமணி அவர்களே, மாண்புமிகு நாடாளுமன்ற உறுப்பினர்களே, மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்களே, முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே, உள்ளாட்சி பிரதிநிதிகளே, கூட்டு சங்க பிரதிநிதிகளே, அரசு துறை உயர் அதிகாரிகளே, பல்வேறு கட்சியின் தலைவர்களே, சிறப்பு அழைப்பாளர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் எனது வழக்கத்தை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். எனது அழைப்பின் பேரில் 14/2/2021 அன்று மாண்பு பாரத பிரதமர் அவர்கள் பல்வேறு முடிவடைந்த திட்டங்களை துவக்கி வைக்கும் வளர்ச்சி திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டும் சென்னை மாநகருக்கு வரி தந்து சிறப்பித்தார். ஐ எக்ஸ்டெண்ட் எ ஹார்டி வெல்கம் டு தி ஆனரபிள் பிரைம் மினிஸ்டர் ஹூ ஹேஸ் கம் டு கோயம்புத்தூர் ஃபார் இனாகுரேட்டிங் அண்ட் லேயிங் ஃபவுண்டேஷன் ஸ்டோன் ஃபார் ஃபேரிஸ் ப்ராஜெக்ட்ஸ். ஐ வுட் லைக் Inform the Honorable Prime Minister that our government has taken a series of measures to reduce the sufferings of people during the pandemic, including gas assistance to general public and to the members of various welfare sports. Even during the pandemic, Tamil Nadu received higher share of investments proposals in India as per CARE ratings and has also been ranked number one state by the projects today in attracting investments during pandemic. வரலாற்று சிறப்புமிக்க குடிமராமத்து திட்டம், காவிரி டெல்டா பகுதியில் சிறப்பு தூர்வாரும் திட்டம், விலையில்லா வண்டல் மண் வழங்கும் திட்டம், 1000 கோடி ரூபாயில் புதிய தடுப்பு நீர் கட்டும் திட்டம், தமிழ்நாடு பாசன வேளாண்மை நவீனப்படுத்தும் திட்டம், அணை புனரமைப்பு மற்றும் மேம்பாட்டு திட்டம், அத்திக்கடவு அவனாசி திட்டம், காவிரி ஆற்றின் குறுக்கே புதிய கதவு நீர் கட்டும் திட்டம், காவிரி குண்டாறு இணைப்பு திட்டம், தாமிரபரணி கருமணியாறு மற்றும் நம்பியாறு இணைப்பு திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி மாண்பு அம்மாவின் அரசு நீர் மேலாண்மையில் சிறந்த முன்னோடி மாநிலமாக திகழ்கின்றது. தமிழ்நாட்டின் நீர்வளத்தை பெருக்க, நீரை முறையாக பயன்படுத்த மாண்பு அம்மாவின் அரசு பல்வேறு உட்கட்டமைப்புகளை புதிதாக ஏற்படுத்தியும் மேம்படுத்தியும் வருகிறது. அந்த வகையில் 934 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கீழ் பவானி கால்வாயை நவீனப்படுத்தும் திட்டத்திற்கு மாண்பு பாரத பிரதமர் அவர்கள் இன்று அடிக்கல் நாட்ட உள்ளார்கள். கீழ் பவானி பாச திட்டமானது கீழ் பவானி வாய்க்கால், காளிங்கநாயன் வாய்க்கால், அரக்கன்கோட்டை மற்றும் தடப்பள்ளி வாய்க்கால் ஆகியவற்றை உள்ளடக்கியது. இதில் காளிங்கநாயன் வாய்க்கால் சுமார் 800 ஆண்டுகளுக்கு முன்னர் கட்டமைக்கப்பட்டவையாகும். மேற்குறிப்பிட்ட வாய்க்கால்களின் உறுதித்தன்மையை மற்றும் செயல்திறனை மேம்படுத்தவும், முழுமையான பாசன பரப்பிற்கு நீர் செல்வதை உறுதிப்படுத்தவும், வாய்க்கால்களில் நீர்க்கசுவை வெகுவாக குறைத்து கடமடை வரை தண்ணீர் செல்வதை உறுதி செய்யவும் 934 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் விரிவாக்கம், புதுப்பித்தல் மற்றும் நவீனமயமாக்கும் திட்டத்தின் கீழ் இத்திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. இத்திட்டத்தின் கீழ் வலுவிழந்த நிலையுள்ள கரைகளை கான்கிரீட் பலகைகள் மற்றும் தடுப்புச் சுவர் கொண்டு பலப்படுத்துதல், குறுக்கு கட்டுமானங்கள் புனரமைப்பு மற்றும் மறு கட்டுமானம் செய்தல், சேதமடைந்த பாலங்களை மறு கட்டுமானம் செய்தல் ஆகிய பணிகள் செயல்படுத்தப்பட உள்ளன. இத்திட்டத்தை செயல்படுத்துவதன் மூலம் ஈரோடு, திருப்பூர் மற்றும் கரூர் மாவட்டங்களில் உள்ள 401 கிலோமீட்டர் நீளமுள்ள கால்வாயில் நவீனப்படுத்தப்பட்டு 247,247 ஏக்கர் பரப்பில் பாசன நிலங்கள் பயன்படும். ஐ ரிக்வெஸ்ட் தி ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர் டு எக்ஸ்டெண்ட் நெசசரி ஃபண்டிங் ஃபார் தி லோயர் பவானி இரிகேஷன் ப்ராஜெக்ட் அண்ட் அதர் இரிகேஷன் ப்ராஜெக்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. I take this opportunity to request the Honorable Prime Minister to declare the Godavari Kaveri River linking projects as a national project so as to benefit lakhs of people in Telangana, Andhra Pradesh and Tamil Nadu. The river Kaveri and its branch rivers have to be rejuvenated on lines of Namami Gange. Government of India is requested to accord sanction and extend financial assistance to Tamil Nadu at the earliest. Tamil Nadu Coimbatore ullitta 11 periya nagarangal seermigu nagarangal thittathin keel theerndedukkappattu maanila arasin pangalippaga 500 kodi rupayum madhya arasin pangalippaga 500 kodi rupai aagamattam 1000 kodi rupai madhippittana thittangal ovvoru nagarathilum seyalpaduthappattu varugirana anaitthu seermigu nagarangalilum 24 mani nera sevai podumakkalukku வழங்கிடும் வகையில் ஒருங்கிணைந்த
கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு மையம் அமைக்கப்பட உள்ளது. பெருநகர சென்னை மாநகராட்சியில் இதற்கான பணிகள் முடிக்கப்பட்டுள்ளன. தற்போது 8 சீர்மிகு நகரங்களில் ஒருங்கிணைந்த கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு மைய பணிகள் மேற்கொள்வதற்கு 92 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மான் பாரத பிரதமர் அவர்களால் இன்று அடிக்கல் நாட்டப்பட உள்ளது. இதன் மூலம் சீர்மிகு நகரங்களில் பொதுமக்களுக்கான சேவை மேலும் மேம்படும். தென் மாவட்டங்களில் தொழில் வளத்தை மேம்படுத்த மாண்பு அம்மாவின் அரசு தொடர்ந்து பல நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. இம்மாதம் என்னால் வெளியிடப்பட்ட புதிய தொழில் கொள்கை 2021 மூலம் மாநிலத்தின் அனைத்து பகுதியிலும் குறிப்பாக தொழில் வளர்ச்சியில் பின்தங்கியுள்ள தென் மாவட்டங்களில் தொழில் வளத்தை மேம்படுத்த மாண்பு அம்மாவின் அரசு தெளிவான பாதை வகுத்துள்ளது. இதன் தொடர்ச்சியாக தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைந்துள்ள பெரிய துறைமுகமான வஉசி துறைமுகத்தில் புதிதாக 5 மெகாவாட் சூரிய மின்சக்தி நிலைய திட்டத்திற்கு மாண்பு பாரத பிரதமர் அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளது. மேலும் தூத்துக்குடி துறைமுகத்திற்கு அருகில் உள்ள கோரப்புள்ளம் ரயில்வே பாலம் மற்றும் அதன் இணைப்புச் சாலை விரிவாக்க பணிகள் 42 கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்பட்டு இன்று துவக்கி வைக்கப்பட உள்ளது. நாட்டின் மிகவும் நகரமயமாக்கப்பட்ட மாநிலங்களில் தமிழ்நாடு ஒன்றாகும். 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டில் 48.45 விழுக்காடு மக்கள் நகரப்பகுதியில் வசித்து வருகின்றனர். எனவே தமிழ்நாடு மக்களுக்கு பிரதமர் நகர்ப்புற வீட்டு வசதி திட்டத்தின் மூலம் வீட்டு வசதி ஏற்படுத்தி கொடுப்பதில் மாண்பு அம்மாவின் அரசு முனைப்பாக உள்ளது. தற்போது பிரதம மந்திரி நகர்ப்புற வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் மொத்தம் 331.81 கோடி ரூபாய் செலவில் திருப்பூர் மாவட்டத்தில் வீரபாண்டி நகரில் 1280 அடுக்குமாடி குடியிருப்புகளும், திருக்குமரன் நகரில் 1248 அடுக்குமாடி குடியிருப்புகளும், மதுரை மாவட்டத்தில் ராஜகூர் பகுதியில் 1088 அடுக்குமாடி குடியிருப்புகளும், திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் இருங்கலூர் பகுதியில் 528 அடுக்குமாடி குடியிருப்புகளும் கட்டி முடிக்கப்பட்டு இன்று மாண்பு பாரதபுரம் அவர்கள் திருக்கரங்களால் இன்றைக்கு திறந்து வைக்கப்பட உள்ளன. பிரதம மந்திரி நகர்ப்புற வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 1,67,328 அடுக்குமாடி குடியிருப்புகளும், 459,056 தனி வீடுகளும் 30,525 கோடி ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளன. ஒவ்வொரு குடியிருப்பும் 400 சதுர அடி பரப்பில் கட்டப்பட்டு தார் சாலைகள், தெருமின் விளக்குகள், கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் போன்ற அடிப்படை வசதியுடன் நியாயவிலைக் கடைகள், குழந்தைகள் காப்பம், நூலகம் மற்றும் கடைகள் ஆகிய சமூக வசதிகள் அமைக்கப்பட்டுள்ளன. ஐ தேங்க் தி ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர் ஃபார் சான்சரிங் 6,95,387 ஹவுசஸ் ஃபார் அர்பன் தமிழ்நாடு. என்எல்சி நிறுவனத்தால் நெய்வேலியில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள 2500 மெகாவாட் அனல் மின்னல் திட்டங்கள், திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம் மற்றும் விருதுநகர் ஆகிய தென் மாவட்டங்களில் அமைக்கப்பட்டுள்ள 790 மெகாவாட் சூரிய மின் உற்பத்தி நிலையங்களை மாண்பு பாரத பிரதமர் இன்று நாட்டிற்கு அர்ப்பணித்துள்ளார்கள். டியூ டு தி வேரியஸ் இனிஷியேட்டிவ்ஸ் ஆஃப் அம்மாஸ் கவர்மெண்ட், தமிழ்நாடு ஹஸ் பிகம் எ பவர் சப்ளஸ் ஸ்டேட். டெடிக்கேஷன் ஆஃப் தெர்மல் அண்ட் சோலார் பவர் ப்ராஜெக்ட்ஸ் ஆஃப் என்எல்சி வில் ஃபர்தர் இம்ப்ரூவ் தி இன்ஸ்டால்டு பவர் கெப்பாசிட்டி ஆஃப் தமிழ்நாடு அண்ட் வில் ஃபர்தர் ஹெல்ப் இன் தி இண்டஸ்ட்ரியலைசேஷன் எஃபர்ட்ஸ். ஆக மொத்தம் 1,073 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 3 திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியும், 11,391 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 7 திட்டங்களை துவக்கி வைத்தும் தமிழ்நாடு வளர்ச்சிக்கு மேலும் உதவிய மாண்பு பாரத பிரதமர்களுக்கு என் சார்பாகவும் தமிழ்நாட்டு மக்களின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐ ரெக்வஸ்ட் ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர் டு ஃபெசிலிட்டேட் சான்ஷன் ஆஃப் கோயம்புத்தூர் மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட் அண்டர் 50-50 ஜாயிண்ட் வெஞ்சர் பார்ட்னர்ஷிப் பேசிஸ் பிட்வீன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்ட் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு எஸ் வாஸ் டன் ஃபார் சென்னை மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட். அட் பிரசன்ட் டே ஃபிளைட் ஆர் பீயிங் ஆப்ரேட் ஃப்ரம் சேலம் அண்ட் டூட்டுகிரீன் ஏர்போர்ட்ஸ். ரிக்வஸ்ட் ஃபார் அலோவிங் நைட் ஃபிளைட் சர்வீசஸ் ஆல்சோ. தி எக்ஸ்பென்ஷன் ஆஃப் மதுரை அண்ட் கோயம்புத்தூர் ஏர்போர்ட் மே பி எக்ஸ்பெக்டட். கோயம்புத்தூர் இஸ் ஏ கமர்ஷியல் ஹப் அண்ட் என் எக்ஸ்போர்ட் சென்டர், தேர் ஃபார் டைரக்ட் ஃபிளைட்ஸ் டு துபாய் அண்ட் பேக் மே பி ஆப்ரேட்டட் குவிக்லி. இந்த நிகழ்ச்சியை சிறந்த முறையில் ஏற்பாடு செய்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஐ ஒன்ஸ் அகெயின் தேங்க் தி ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர் ஃபார் அக்செப்டிங் மை இன்விடேஷன் ஃபார் இனாகிரேஷன் அண்ட் லேயிங் ஃபவுண்டேஷன் ஸ்டோன் ஃபார் வேரியஸ் ப்ராஜெக்ட்ஸ் இன் கோயம்புத்தூர் டுடே. நன்றி, வணக்கம்.
இப்போது பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகள் துவக்க விழா மற்றும் அடிக்கல் நாட்டு விழா. திருப்பூர், மதுரை மற்றும் திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களில் 332 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பிரதம மந்திரி வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் தமிழ்நாடு குடிசை பகுதி மாற்று வாரியத்தால் கட்டப்பட்டுள்ள 4144 அடுக்குமாடி குடியிருப்புகளை மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் திறந்து வைக்கிறார். The Honorable Prime Minister unveils a plaque and inaugurates the 4,144 houses in Tirupur, Madurai and Trichurapalli districts. Short film on the project will now be played. Serenity Model High School విద్యార్థులకు అమ్మఒడి సామాన్యులకు అందుబాటులో ఉన్న బడి సెరెనిటీ మేడ్చల్ జిల్లాలో మేటిగా నిలిచి సాటిలేని ఫలితాలను సాధిస్తున్న నెంబర్ 1 స్కూల్ సెరెనిటీ మా ప్రత్యేకతలు ప్రతి విద్యార్థి పట్ల వ్యక్తిగత శ్రద్ధ యాక్టివిటీ బేస్డ్ లెర్నింగ్ అండ్ డిజిటల్ క్లాస్ రూమ్స్ కంప్యూటర్ ల్యాబ్ 100% ఫలితాలు స్పోర్ట్స్ అండ్ కల్చరల్ యాక్టివిటీస్ యోగా అబాకస్ మరియు వేదిక్ మ్యాథ్స్ ఎడ్యుకేషన్ ప్లీజ్ విజిట్ Serenity Model High School, Nakaram. Admissions are in progress. Call 0402714689 and 0402714869. गवर्नर ऑफ तमिलनाडु श्री बनवारीलाल पुरोहित जी चीफ मिनिस्टर ऑफ तमिलनाडु श्री पलानी स्वामी जी डेप्यूटी चीफ मिनिस्टर श्री ओपीएस माय कलीग प्रहलाद जोशी जी मिनिस्टर इन द तमिलनाडु गवर्नमेंट श्री वेलुमणि जी Dignitaries, ladies and gentlemen, vanakkam. I'm happy to be here in Coimbatore. This is a city of industry and innovation. Today, we begin many development works that will benefit Coimbatore and the entire Tamil Nadu. Friends, the foundation stone to modernize the Bhavani Sagar Dam is being laid. This will irrigate over 2 lakh acres of land. The district of Erode, Tirupur, Karur will especially benefit from this project. This project will be of great benefit for our farmers. I am reminded of the words of the great Thiruvalluvar. He said, Aluthundu Valvare Valvar Matrilam Tolutundo Pinsel power. It means the farmers are the one who truly live and all others live because of them, worshipping them. Tamil Nadu Alunar Banwarilal Purohit Avargale, Tamil Nadu Mudalamaichar Edappadi K. Palanisami Avargale, தமிழ்நாடு துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்களே என் அமைச்சரவை சகாக்களான பிரகலாத் ஜோஷி அவர்களே தமிழக அமைச்சர் வேலுமணி அவர்களே பெரியோர்களே சகோதர சகோதரிகளே வணக்கம்
இன்று இங்கே கோயம்புத்தூரில் நான் இருப்பது எனக்கு அளவில்லா மகிழ்ச்சியை அளிக்கின்றது. இது தொழில் நகரம், புதுமைகள் படைக்கும் நகரம். இன்று கோயம்புத்தூருக்கும் ஏன் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் நன்மை பயக்கும் பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை தொடங்கியிருக்கின்றோம். நண்பர்களே, பவானி சாகர் அணையை நவீனப்படுத்துவதற்கான அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கின்றது. இது 2 லட்சம் ஏக்கருக்கும் அதிகமான நிலத்துக்கு நீர்ப்பாசனம் அளிக்க உதவும். குறிப்பாக இத்திட்டத்தின் வாயிலாக ஈரோடு, திருப்பூர், கரூர் ஆகிய மாவட்டங்கள் நல்ல பயனை பெறும். நமது விவசாயிகளுக்கு இத்திட்டம் பேருதவியை அளிக்கும். இத்தருணத்தில் வான் புகழ் வள்ளுவரின் குரல் ஒன்று என் நினைவுக்கு வருகின்றது. உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர். இதன் பொருள், உழவு செய்து அதனால் கிடைத்ததை கொண்டு வாழ்கின்றவரே சிறப்பான வாழ்க்கை வாழுகின்றவர். மற்றவர் எல்லோரும் அவரை தொழுது பில் செல்கின்றவரே. ஃப்ரெண்ட்ஸ், தமிழ்நாடு இஸ் மேக்கிங் அ மேஜர் கான்ட்ரிபியூஷன் டு இந்தியா இண்டஸ்ட்ரியல் குரோத். ஒன் ஆஃப் த பேசிக் நீட்ஸ் ஃபார் இண்டஸ்ட்ரி டு க்ரோ is continuous power supply. Today, I am happy to dedicate to the nation 2 major power projects and lay the foundation for 1 more power project. The 709 megawatt solar power project is developed by Neyveli Lignite Corporation India Limited in Tirunelveli, Thoothukudi, Ramnathpuram and Virudhunagar districts. The cost of this project is over 3,000 crore rupees. Another 1,000 megawatt thermal power project of NLC constructed at a total cost of almost 7,800 crore rupees will be of a great benefit to Tamil Nadu. Over 65% of power generated in this project will be given to Tamil Nadu. Nanbargale, இந்தியாவின் தொழில் வளர்ச்சியில் தமிழ்நாடு முக்கிய பங்காற்றி வருகின்றது. தொழில்துறை வளர்ச்சிக்கு அடிப்படை தேவைகளில் ஒன்று தடையில்லா மின்சாரம் ஆகும். நாட்டுக்கு 2 முக்கிய மின் திட்டங்களை அர்ப்பணித்ததிலும் ஒரு புதிய மின் திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டியதிலும் நான் பேருவகை அடைகின்றேன். திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், விருதுநகர் ஆகிய மாவட்டங்களில் நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனம் 709 மெகாவாட் திறன் கொண்ட சூரிய மின்சக்தி திட்டத்தை சுமார் 3,000 கோடி ரூபாய் செலவில் செயல்படுத்தியிருக்கின்றது. மேலும் தமிழ்நாட்டுக்கு பெரும் நன்மை பயக்கும் வகையிலே நெய்வேலியில் 1,000 மெகாவாட் திறன் கொண்ட ஒரு புதிய அனல் மின் திட்டம் சுமார் 7,800 கோடி ரூபாய் செலவில் உருவாக்கப்பட்டுள்ளது. இதன் உற்பத்தியில் 65% அதிகமான மின்சாரம் தமிழ்நாட்டுக்கே வழங்கப்படும். Tamil Nadu has a glorious history of sea trade and port-led development. I am happy to launch various projects related to V.O. Chidambaram Nar Port Thoothukudi. We recall the efforts of the great freedom fighter V.O.C. His vision for a vibrant Indian shipping industry and maritime development inspire us greatly. The projects launched today
will further strengthen the cargo handling ability of the port. It will even support the Green Port Initiative. Apart from this, we will take further steps to make the port into a big transshipment port in the East Coast. Whenever ports are more efficient, it contributes to India being Atmanirbhar and a global hub for trade as well as logistics. நண்பர்களே, கடல் வணிகம் மற்றும் துறைமுகம் சார் வளர்ச்சி குறித்த மிகச்சிறந்த வரலாற்றை கொண்டது தமிழ்நாடு. தூத்துக்குடி வாவு சிதம்பரனார் துறைமுகம் தொடர்பான பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைத்ததில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். மகத்தான சுதந்திர போராட்ட வீரரான வாவு சிதம்பரனாரின் சீரிய முயற்சிகளை இத்தருணத்தில் நாம் நினைவில் கொள்ள வேண்டும். துடிப்பு நிறைந்த இந்திய கப்பல் போக்குவரத்து மற்றும் கடல்சார் மேம்பாடு குறித்த அவருடைய தொலைநோக்கு நமக்கெல்லாம் பெரும் உத்வேகத்தை அளிக்கிறது. இன்று ஆரம்பித்து வைக்கப்பட்ட திட்டங்கள் இத்துறைமுகத்தின் சரக்கு கையாளும் திறனை மேலும் வலுப்படுத்துவதோடு பசுமை துறைமுகம் சார்ந்த முன்முயற்சிக்கு உறுதி சேர்க்கும். இது மட்டுமல்லாது, இந்தியாவின் கிழக்கு கடற்கரையில் உள்ள துறைமுகங்களில் வாவுசி துறைமுகத்தை பெரும் சரக்கு கப்பல்களை கையாளும் திறன் கொண்ட துறைமுகமாக மேம்படுத்தவும் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்வோம். Shivakayatri Enterprises, distributors for submersible pumps, Mee Gruha Vyavasaya Parishramika Neti Avasaralaku, Spiron Mariyu Corsa submersible pumps, Mariyu distributors for water softeners, Himajal RO Plus Alkaline Water Purifiers. Shivakayatri Enterprises. Namadu Thurai Mugangalin Thiran Koodum Bodu Tharcharbu Bharathathirkana Pangalippai Alikka Mudivadudan உலக அளவில் வர்த்தகம் மற்றும் சரக்கு கையாளும் மையமாக இந்தியா உருப்பெறுவதற்கும் உதவுகின்றது. The government of India's commitment to port-led development can be seen through the Sagar Mala scheme. About 575 projects at a total cost of over 6 lakh crore rupees have been identified for implementation during 2015 to 2035 period. These works cover port modernization, new port development, port connectivity enhancement, port link industrialization, and coastal community development. Turai Muham Sar Valarchi Kurite இந்திய அரசின் நிலைப்பாட்டை சாகர் மாலா திட்டத்தின் மூலம் நம்மால் நன்கு உணர முடியும். இத்திட்டத்தின் கீழ் 2015 ஆண்டு முதல் 2035 ஆண்டு வரையில் சுமார் 6 லட்சம் கோடி ரூபாய் செலவில் 575 திட்டங்கள் செயல்படுத்தப்பட உள்ளன. இவற்றுள் துறைமுகங்களை நவீனமயமாக்கல், புதிய துறைமுகங்களை உருவாக்குதல், இணைப்பு சாலைகள் விரிவாக்கம், துறைமுகத்தோடு தொடர்புடைய தொழில் வளர்ச்சி, கடற்கரை பகுதி மக்களின் மேம்பாடு ஆகியவை அடங்கும். I am also happy to note that a new multimodal logistic park is going to be launched soon at Mappedu near Sri Perumbudoram in Chennai. The 8-laning of Koram-Palam Bridge and rail overbridge was also taken up under Sagarmala program. The project will facilitate seamless and congestion-free transit to and from the port. It will also further reduce the turnaround time of the cargo trucks. இது மட்டுமல்லாமல், சென்னை ஸ்ரீபெரும்புதூருக்கு அருகில் உள்ள ஊரான மாப்பேட்டில் பல்வகை சரக்குகளையும் கையாளும்
ஒரு புதிய பூங்கா விரைவில் தொடங்கப்பட இருக்கின்றது என்பதை மகிழ்ச்சியோடு இந்த தருணத்தில் பகிர்ந்து கொள்கிறேன். சாகர் மாலா திட்டத்தின்படியே வாவூசி துறைமுக பகுதியில் உள்ள கோரம் பள்ளம் பாலம் எட்டு வழி சாலையாக விரிவுபடுத்தப்பட உள்ளது. ரயில் மேம்பாலம் உருவாக்கப்பட்டுள்ளது. இதன் பயனாக துறைமுகத்திற்கு வந்து செல்லும் வாகனங்களால் ஏற்படும் கடும் நெரிசல் தவிர்க்கப்பட்டு தடையற்ற போக்குவரத்து உறுதி செய்யப்படுகின்றது. மேலும் இத்திட்டங்கள் சரக்கு வாகனங்கள் துறைமுகத்திற்கு வந்து செல்லும் நேரத்தை குறைக்கவும் உதவுகின்றது. Friends, development and care for the environment are closely linked. VOC Port has already installed 500 kilowatt rooftop solar power plant. Installation of another 140 kilowatt rooftop solar project is in progress. It makes me happy that VOC Port has taken up the grid connected 5 megawatt ground based solar power plant at a cost of almost 20 crore rupees. This project will help meet 60% of the total energy consumption of the port. This is truly an example of Urja Atmanirbharta. நண்பர்களே, வளர்ச்சியும் சுற்றுச்சூழல் மீதான அக்கறையும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையவை. வாவூசி துறைமுகத்தில் ஏற்கனவே 500 கிலோவாட் திறன் கொண்ட மேற்கூரை சூரிய மின்சக்தி திட்டம் நிறுவப்பட்டுள்ளது. தற்பொழுது 140 கிலோவாட் திறன் கொண்ட மேற்கூரை சூரிய மின்சக்தி திட்டம் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இது மட்டுமல்லாமல் மின் வலைப்பின்னல் இணைப்புடன் கூடிய 5 மெகாவாட் தரைதள சூரிய மின்சக்தி ஆலை பணியை சுமார் 20 கோடி ரூபாய் செலவில் வாவூசி துறைமுகம் மேற்கொண்டிருப்பது எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சியை அளிக்கின்றது. இத்திட்டம் துறைமுகத்தின் மொத்த மின் தேவையில் 60% நிறைவு செய்ய உதவும். இது மின்னாற்றல் தற்சார்புக்கான சிறந்ததொரு எடுத்துக்காட்டாகும். Dear friends, at the core of development is ensuring dignity to every individual. One of the ways of ensuring dignity is to provide shelter for everyone, to give wings to the dreams and aspirations of our people. Pradhan Mantri Awas Yojana was started. Friends, it is my privilege to inaugurate 4,144 tenements. They are built in Tirupur, Madurai, Tiruchirappalli. The cost of this project is 332 crore rupees. These houses will be handed over to those who never had a roof over their head after 70 long years of independence. என் இனிய நண்பர்களே, தனிநபரின் கண்ணியத்தை உறுதி செய்வதே வளர்ச்சியின் மையக் கருவாகும். இதனை உறுதி செய்யும் அடிப்படை வழிகளில் ஒன்று அனைவருக்கும் குடியிருப்புகளை ஏற்படுத்தி தருவதாகும். நம் மக்களின் கனவுகளையும் எதிர்பார்ப்புகளையும் நனவாக்கும் வண்ணம் பிரதம மந்திரியின் வீட்டு வசதி திட்டம் தொடங்கப்பட்டிருக்கின்றது. நண்பர்களே, இதன் ஒரு பகுதியாக திருப்பூர், மதுரை, திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களில் சுமார் 332 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள 4,144 வீடுகளை திறந்து வைத்ததை நான் என் பெருமிதமாகவே கருதுகிறேன். சுதந்திரம் அடைந்து 70 ஆண்டு காலம் நிறைவடைந்த பின்னரும் குடியிருக்க வீடே இல்லாத மக்களுக்கு இந்த வீடுகள் வழங்கப்பட்டுள்ளன. தமிழ்நாடு is a heavily urbanized state. The government of India and government of Tamil Nadu are committed to all-round growth of the cities.
I am happy to lay foundation stone for integrated command and control centers in smart cities across Tamil Nadu. This will provide an intelligent and integrated IT solution to manage various services across these cities. Friends, I am sure that the project launched today will give a big boost to the lives and livelihood of the people of Tamil Nadu. Best wishes to all the families who are getting their new homes today. We will keep working to fulfill the dreams of the people and build an Atmanirbhar Bharat. Thank you very much. Vanakkam. நேசம் நிறை நண்பர்களே, தமிழ்நாடு அதிக நகர்மயமான மாநிலமாகும். நகரங்களின் ஒட்டுமொத்த வளர்ச்சி குறித்து மத்திய அரசும் தமிழ்நாடு அரசும் மிகுந்த முனைப்போடு இருக்கின்றன. தமிழ்நாடு முழுவதும் சீர்மிகு நகரங்களில் ஒருங்கிணைந்த கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு மையங்களுக்கான அடிக்கல் நாட்டியதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்நகரங்களில் பல்வேறு சேவைகளை செவ்வனே செயல்படுத்த சிறப்பான தொழில்நுட்பம் சார்ந்த தீர்வுகளை இம்மையங்கள் வழங்கும். நண்பர்களே, இன்று தொடங்கப்பட்டிருக்கும் திட்டங்கள் அனைத்தும் தமிழ்நாட்டு மக்களின் வாழ்விற்கும் வாழ்வாதாரத்திற்கும் மிகப்பெரிய உந்து சக்தியாக விளங்கும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். இன்று தங்களுக்கான புதிய இல்லங்களை பெறும் அனைத்து குடும்பத்தினருக்கும் நான் என் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மக்களின் கனவுகளை நிறைவேற்ற நாம் தொடர்ந்து பணியாற்றுவோம். சுயசார்பு பாரதத்தை உருவாக்குவோம். நன்றி. இனிய நண்பர்களே, பல பல நன்றிகள். வணக்கம். வணக்கம். We thank our Honorable Prime Minister for his inspiring and insightful address. We thank the Honorable Governor, the Honorable Chief Minister, the Honorable Union Minister, the Honorable Deputy Chief Minister, the Honorable Union Minister of State and other special dignitaries for taking part in this remarkable function. Serenity Model High School Vidyarthulaku Ammavudi Samanyulaku Andubatulo Unna Badi Serenity Mechel Jillalo Metiga Nilichi Satileri Phalitalanu Sadhistunna Number 1 School Serenity Ma Pratyekatalu Prati Vidyarthi Patla Vyaktigata Shraddha Activity Based Learning and Digital Classrooms Computer Lab 100% Phalitalu Sports and Cultural Activities Yoga Abacus Mariyu Vedic Maths Education Please Visit Serenity Module High School, Nakaram. Admissions are in progress. Call 0402714689 and 0402714869.